சென்னை தாம்பரம் அருகே ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தாம்பரம் அடுத்த மானப்பாக்கம் கணபதி நகர் கோபால் தெருவைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் மருந்து விற்பனையாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பல்வேறு கடன் ஆப்புகளில் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கிய வினோத்குமார் ஆன்லைன் ரம்மியில் விளையாடி பணத்தை இழந்துள்ளார். இந்நிலையில் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் மன உளைச்சலில் இருந்த வினோத்குமார் வீட்டின் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வீட்டில் உள்ளவர்கள் கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்ற உறவினர்கள் அவர் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விடியாதிமுக ஆட்சியில் ஆன்லைன் ரம்மியால் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகப் போகிறதோ என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.